இன்றுவரை மர்மதேசமாகவே பார்க்கப்படும் வடகொரியா போருக்கு தயாராகுங்கள் என அதிபர் கிம் ஜாங் உன் கூறியுள்ளது கொரிய தீபகற்பத்தில் பதட்டம் அதிகரிக்க தொடங்கியுள்ளது ராணுவ தலைமை ஜெனரலை நீக்கி வடகொரிய அதிபர் அதிரடி கொரிய தீபகற்பத்தில் எப்போதுமே அசாதாரண சூழ்நிலைதான் நிலவி வருகிறது என்றால் அது மிகையாகாது அதற்கு முக்கிய காரணம் வடகொரியா அடிக்கடி ஏவுகணை சோதனை நடத்துவது தென்கொரியா அமெரிக்கா கூட்டு ராணுவ பயிற்சி மேற்கொள்ள இருக்கும் நிலையில் கிம் ஜாங் முடிவு வடகொரியாவிடம் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள தென்கொரியா அமெரிக்காவுடன் நெருக்கம் காட்டி வருகிறது இது வடகொரியா அதிபர் கிம் ஜாங் உன்னிற்கு பிடிக்கவில்லை இதனால் தென்கொரியாவை அச்சுறுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் வடகொரியா ஆயுதங்கள் சப்ளை செய்வதாக அமெரிக்கா குற்றம் சாட்டி வருகிறது கடந்த மாதம் அமெரிக்காவின் அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பல் தென்கொரிய கடற்பகுதியில் காணப்பட்டது இதற்கு வடகொரிய ஆட்சேபனை தெரிவித்தது வருகிற இருபத்தொன்று மற்றும் இருபத்தி நான்கு தேதிகளுக்கிடையில் அமெரிக்காவுடன் இணைந்து ராணுவ பயிற்சியில் ஈடுபட இருப்பதாக தென்கொரியா தெரிவித்துள்ளது இதை வடகொரியாவுக்கான அச்சுறுத்தல் என கிம் ஜாங் பார்க்கிறார் அதனோடு போருக்கு தயாராகும்படி அதிகாரிகளை கேட்டுக் கொண்டுள்ளார் அதற்கு ஏற்ப ஆயுத தயாரிப்பை அதரிக்கவும் வலியுறுத்தியுள்ளார் கடந்த வாரம் ஆயுத தொழிற்சாலைக்கு சென்றிருந்தார் அப்போது ஏவுகணை என்ஜின் வீரங்கி மற்றும் ஆயுதங்களை அதிக அளவில் உற்பத்தி செய்ய கேட்டுக் கொண்டார் அங்குள்ள மீடியா ஒன்று கிம் ஜாங் உன் தென்கொரியாவின் தலைநகர் சியோல் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியை வரைபடத்தில் சுட்டிக்காட்டியது போன்ற படத்தை வெளியிட்டுள்ளது இதனால் கிம் ஜாங் உன் போர் தொடுப்பதற்கு இராணுவத்தை தயார்படுத்துகிறார் என பார்க்கப்படுகிறது வடகொரியா குடியரசு நிறுவப்பட்ட எழுபத்தைந்தாம் ஆண்டையொட்டி அடுத்த மாதம் வடகொரியா ராணுவ அணிவகுப்பை நடத்த இருக்கிறது ராணுவத்தை பலப்படுத்த பல்வேறு குழுக்களை வடகொரியா பயன்படுத்தி வருகிறது வடகொரியாவில் பணியாளர்களின் தலைவர் பாக்சுயில் டிஸ்மிஸ் செய்யப்பட்டார் அவருக்கு பதிலாக முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் ரியோகில் நியமிக்கப்படுகிறார் வட கொரிய தலைவர் கிம் ஜாங் உன் ராணுவத்தின் உயர்மட்டு ஜெனரலை பதவி நீக்கம் செய்ததுடன் போர் அதிகரிக்கும் சாத்தியக்கூறுகளையும் முன்வைத்துள்ளார் போர் தயாரிப்பில் ஈடுபட அறிவுறுத்திய கிம் ஜாங் உன் ராணுவ பயிற்சிகளை விரிவுபடுத்தி ஆயுத உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் கூடுதல் போர் ஆயத்தங்களை செய்யுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டதாக வடகொரியாவின் அரசு ஊடகமான கே சி தெரிவித்துள்ளது மத்திய இராணுவ ஆணையத்தின் கூட்டத்தில் பேசிய வட கொரியாவின் உச்சத்தலைவர் கிம் ஜாங் உன் இந்த கருத்துக்களை வெளியிட்டார் அப்போது பேசிய அவர் எதிரிகள் என்று யாரின் பெயரையும் குறிப்பிடாவிட்டாலும் நாட்டின் எதிரிகளை தடுப்பதற்கான எதிர் நடவடிக்கைகளுக்கான திட்டங்களை பற்றி விவாதித்ததாக அறிக்கை கூறுகிறது வடகொரியாவின் உயர்மட்ட ஜெனரல் பணியாளர்களின் தலைவர் பாக்சுயில் சுமார் ஏழு மாதங்களாக இராணுவத்தின் உயர்மட்ட ஜெனரலாக அரசாங்கத்தில் பணியாற்றி வந்தார் அவர் தற்போது டிஸ்மிஸ் செய்யப்பட்டதாக கே சிஏனே தெரிவித்துள்ளது முன்னதாக நாட்டின் பாதுகாப்பு அமைச்சராகவும் துருப்புக்களின் உயர் தளபதியாகவும் இருந்த ஜெனரல் ரியோகில் பாக்ஸுயில்கு பதிலாக நியமிக்கப்பட்டார் முன்பு இராணுவ தளபதியாகவும் நியமிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து பதினாறு இல் அவர் மாற்றப்பட்டபோது ரியின் பதவி நீக்கம் மற்றும் அதிகாரப்பூர்வ நிகழ்வுகளில் அவர் கலந்து கொள்ளாதது அவர் தூக்கிலிடப்பட்டதாக வதந்திகளை தூண்டியது இருப்பினும் சில மாதங்களுக்குப் பிறகு மற்றொரு மூத்த பதவிக்கு அவரது பெயர் முன்மொழியப்பட்ட பின்னர் அவர் மீண்டும் பொதுவெளியில் தோன்றினார் இராணுவத்தைப் போருக்கு தயார் நிலையில் வைத்திருக்க அந்நாட்டின் சமீபத்திய ஆயுதங்கள் மற்றும் உபகரணங்களைக் கொண்டு போர் பயிற்சிகளை நடத்துமாறு கிம் ஜாங் உன்கேட்டுக் கொண்டதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது